ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட மாடி தோட்டத்தில் நான் மணத்தக்காளி எடுத்து வத்தல் செய்ய போகிறேன். அந்த மணத்தக்காளி எப்படி எடுக்கிறேன், அது எப்படி இருக்குன்றத சிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ அதை நான் காட்டிட்டு நம்ம வத்தல் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், அழகாக எவ்வளோ அழகாக தக்காளி காய்ச்சிருக்கு. சின்ன தொட்டி தான், தானாக தான் வளர்ந்துச்சு. நிறைய இப்போ நாலு செம்பருத்தி இருந்துச்சு, இப்போ தான் கீழே எடுத்துகிட்டு போனேன். ஸோ உங்களுக்கு நான் இப்போது நல்ல தக்காளியை காட்டுறேன். பழுத்த தக்காளி எடுக்கக்கூடாது. இங்கே பார்த்தீங்கன்னா காயாக இருக்கணும் மணத்தக்காளி. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காயா இருக்குல்ல, இங்க நிறைய தெரியும் உங்களுக்கு. பழமா இருக்கு, நமக்கு காய் தான் வேணும். காய் கேமரா வெயில் அடிக்குது, அது கேப்சர் ஆகுதா தெரியல. ஸோ நான் எடுத்துட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி இருக்கணும். தக்காளி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது காயை வந்து நம்ம காய வச்சு வத்தலாவும் பண்ணலாம், இல்லைன்னா இது காயவே நீங்கள் கூட்டில் போடலாம், கார குழம்புல கூட நீங்கள் போடலாம். எனக்கு நிறைய, நான் ஒரே ஒரு கிளை ஏற்கனவே கடையில் வாங்கின மணத்தக்காளியை தான் வச்சேன். அது எனக்கு எவ்வளோ செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வச்சதுலேயே நமக்கு அது பயன் கொடுக்குது. ஸோ நீங்களும் மணத்தக்காளி வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிளை எடுத்து நட்டு வைங்க, அது நல்லா வளரும். அந்த பழுத்த தக்காளியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட உடம்பு வயிறு புண்ணு ஆறும். ஸ்வீட் அந்த கருப்பாக இருக்கு, பழமாக இருக்கிறது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. ப்ளூபெரி மாதிரி கலரில் இருக்குது, பட் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. வயிற்று உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப அது நல்லது. ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக மணத்தக்காளி வெய்யுங்க. வீட்டுக்கு நல்லது, உடம்புக்கு நல்லது. ஒரு செடி இருக்கிறது நல்ல, அது இலையும் நல்லது, பழமும் நல்லது. ஸோ இப்போ நிறைய காய்க்குது. ஸோ அதை வச்சுட்டு நான் உங்களுக்கு வத்தல் எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். அவங்க பார்த்தாலே தெரியும். நான் இத்தனைக்கும் ஒரு களை வச்சது, மூணு தொட்டியில் ஒன்று ஒன்று வச்சேன், பட் எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்கள். இது வந்து அன்னைக்கு எடுத்தது தான். ஸோ இவ்வளோ வந்துச்சு, இன்னும் நிறைய இருந்தது. என்னால் காலையில் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு எடுக்க முடியல, சிலதெல்லாம் பழுத்துடுச்சு. ஸோ இதை வச்சு நான் எப்படி மணத்தக்காளி வத்தல் பண்ணுறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். டெய்லியுமே நிறைய வருது, இன்றைக்கி கூட ஒரு கப்பில் எடுத்தேன். இது என்ன பண்ணுறது, நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்ல. வத்தல் போட்டுடலாம், இல்லை கார குழம்பு வைக்கும் போது யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுங்க, வயிறுக்கு நல்லது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது கடைங்களில் இங்கே அவ்வளோவா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும் போது வாங்கி நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கூட என் கையில் ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எப்படி மணத்தக்காளி வத்தல் பண்ணலான்றதை நான் பார்க்கலாம், வாங்க. இன்றைக்கி வந்து மணத்தக்காளி வத்தல் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் காட்டும்போது மேலேருந்து பறிச்சிட்டு வந்த மணத்தக்காளி. இது இப்படி தான் இருக்கும், பழமாக இருக்கும். பழத்தெல்லாம் விட்டுட்டு வெறும் காய் மட்டும் எடுத்துருங்க, ஏன்னா பழம் சரி போட்டுருங்க, போட்டு தான் பார்க்கலாம். ஸோ மணத்தக்காளி ஒரு இதை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். மணத்தக்காளி, உப்பு, இதுக்கு தேவையான பொருள் மணத்தக்காளி, அதுக்கப்புறமா உப்பு, தயிர், இது மூணும் தான் இப்போ நமக்கு தேவையான பொருள். இப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்றதை நான் காட்டுறேன். இந்த கப்பை வந்து நான் மெஷரிங் காயை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதை எடுத்து நான் இதில் போட்டு மெஷர் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ எனக்கு கரெக்ட் பண்ணதில் ஒரு கப்பு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ ஒரு கப்பு நீங்கள் மணத்தக்காளி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து காலில் பாதி, கால் ரெண்டு கப்புக்கு கால் கப்பு
தயிர். ஸோ ஒரு கப்புக்கு கால் கால் கப்பை விட கம்மியான தயிர் போட்டுட்டு, அப்படி இல்லைன்னா நம்ம கை கணக்கு கூட அந்த தயிர் எவ்வளோ ஃபுல்லாக கோட் ஆகுதோ அது வரைக்கும் போட்டுட்டு உப்பு போட்டுடலாம். நான் வந்து கால்க்கும் கம்மியாக சும்மா ஒரு 2 டேஸ்பூன் எடுத்திருக்கேன். தயிர் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள், நேற்று துவைச்சது நல்ல திக்காக இருக்குது பாருங்களேன். தண்ணி இல்லை, ஏன்னா எப்பவுமே தண்ணி இதில் வந்து எடுத்துக்கும், அதனால தான் மண் பாத்திரம் யூஸ் பண்ணுறாங்க. அதில் நான் கொஞ்சம் நிறைய தயிர் போட்டுட்டேன். ஸோ திக்காக இருக்க தயிர், ஸோ கொஞ்சம் தயிர் போட்டால் போதும், ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டால் போதும். அதை நல்லா கிளறிட்டு அதுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு ஒரு பிஞ்ச் தூக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கரெக்டாகவும் இருக்கல, ஒரு பிஞ்ச் தூக்கலாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த உப்பை போட்டுட்டு இது கலக்கியாச்சு, இதில் இங்கே உப்பு போட்டாச்சு, இதை நல்லா கலக்கிக்கோங்க. இருடா ஓகேவா. இதை வந்து ஒரு தட்டில் போட்டு வெயிலில் வச்சுருங்க, அவ்வளோதான். உப்பு செக் பண்ணிக்கோங்க, நாலு தெரிஞ்சிருச்சா, அதான் கிச்சனுக்கு வரக்கூடாது ஓகேவா. இப்போ இதை வந்து ஒரு தட்டில் படர்த்து வச்சு காய வச்சிடலாம். எப்படி படுத்தி வைக்கிறாங்க காட்டுறேன். ஸோ என்னோடது கொஞ்சம்ன்றதுனால எனக்கு இந்த தட்டு போதும். தட்டு அப்படி வச்சு மொட்டை மாடியில் வச்சுருங்க, இல்லை பால்கனியில் எங்கே வெயில் வருதோ அதை நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சுட்டு ஈவினிங் எடுத்துகிட்டு வந்துட்டு ஈவினிங் வச்சுட்டு மறுபடியும் நல்லா காய வச்சுருங்க. நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இதை காய வச்சு எடுங்க, அவ்வளோதான். எல்லாத்தையும் இதெல்லாம் போட்டாச்சு. ஸோ மண்ணு தக்காளி வகையில் இப்போ நான் காய வைக்கிறேன். காய வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மாதிரி வீட்டுக்கு பால்கனியில் இருக்க வெயிலே வைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சும்மா நான் வரண்டால இருக்க வெயில் காட்டுறேன். நான் கொண்டு போய் மொட்டை மாடியில் வச்சிடுவேன். வச்சுட்டு ஒரு 2-3 நாள் ஈவினிங் வந்து காஞ்ச பிறகு கொஞ்சம் தயிர் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா அதை போட்டு மறுபடியும் காய வச்சு ஒரு 3-4 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா ரெடி ஆயிருக்கும். அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிடுச்சு. என்னோட வீட்டில் இருக்க காயின்றதுனால கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், கடையில் பெருசாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்க, உடம்புக்கு நல்லது. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.